தமிழகம் முழுவதும் இன்று அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் ஏராளமானோர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் மாநிலங்களவை உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அத்தொகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் பழனிவேலிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரூபி மனோகரன் தேர்தல் அலுவலர் குழந்தைசாமியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக நாகை மாலி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மஞ்சுளா சந்திரமோகன் மற்றும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் டாக்டர் சித்து ஆகியோர் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சீனிவாசன் அத்தொகுதி தேர்தல் அலுவலரும் கோட்டாட்சியருமான சங்கரநாராயணனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தேன்கனி கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் முருகேசன் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள பிஜேபி சார்பில் மருத்துவர் சி கே சரஸ்வதி மொடக்குறிச்சி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கலால் உதவி ஆணையரும் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயராணியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோன்று மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.